ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறது டீ கடை மசால் வடை தாங்க. இது வீட்லேயே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்க, இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 3-4 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும் மசால் வடைக்கு. அதை ஊற வச்சிட்டோன்னே நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்போடு சேர்த்து 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பூண்டு 5-6 பல். நெக்ஸ்ட் இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம், நான் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கணும். நான் மிக்சியில் பருப்பு போட சொல்லோ 1 கைப்புடி அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு தனியாக வச்சுருக்கேங்க. அதோடு சேர்த்து இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதை போல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண சொல்லோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பூண்டு பல் ஆட் பண்ணணுங்க. அது கூட 5-6 பல், தோல் உரிக்காமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக நறுக்கந்து. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி 2 குட்டி குட்டியாக நறுக்கந்து. அதுக்கடுத்தது வெங்காயம் கூட 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் பொடிசாக நறுக்கிருக்கணும் நம்ம. இதுக்கடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணால் தான் டீ கடை மசால் வடை போல் சூப்பராக டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கேற்ற சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இதில் சோடா மாவு ஆட் பண்ணுவாங்க. சோடா மாவு ஆட் பண்ணால் அது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து இதுக்கு சோடா மாவு தேவை கிடையாது. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது வடை மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது வடை தட்டுறது கூட ஒரு குட்டி டிப்ஸ் இருக்குதுங்க, அது எப்படின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் அளவு வடை வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் மாவு எடுத்துகிட்டு இதை போல் உள்ளங்கையில் வச்சு நான் எப்படி காட்டுறேன் பார்த்திங்களா, மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதை போல் ப்ரெஸ் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா ஓரமாக ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெலிசாக கிறிஸ்பியாக இருந்து நடுவில் வந்து கொஞ்சம் உப்புனா போல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சொல்ல மேலெல்லாம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. ஓகேங்க, நான் இப்போ ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையெல்லாம் போட்டு சுட்டு எடுக்கலாம். வடை பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மசால் வடை ஸ்டார்டிங்லேயே கலர் சேஞ்ச் ஆகிட்டால் கூட உள்ளே வந்து பாயில் ஆகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் எப்போ மசால் வடை சுட்டாலுமே ஃப்ளேம் வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வடை போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1/2 மினிட் கழிச்சு இதை போல் ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இது உள்ளே கூட பாயில் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா வடை கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை போல் தாங்க நம்ம எல்லா வடையும் சுட்டெடுக்கணும். ஓகேங்க, இப்போ மசால் வடை குட்டி குட்டி டிப்ஸோடு நம்ம எப்படி சுடணுன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. ரொம்ப கிறிஸ்பி அண்டு டேஸ்டியான மசால் வடை வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இதை போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சி யூ, பை பை.